வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நாட்டு மருத்துவத்தோட ஒரு செடியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஷ்ணு கிராந்தி செடியை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். இப்போ வாங்க நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷ்ணு கிராந்தி செடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நார்மலாக நம்ம வந்து இப்போ நிறைய செடி பார்க்குறோம்னு வச்சுங்களேன், அது மாதிரியே தான் வந்து இந்த விஷ்ணு கிராந்தி செடியும். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வானம் ப்ளூ கலரில் வந்து பூ தெரியும். விஷ்ணு கிராந்தி பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு தெரிலனா இந்த பிக்சரில் கொடுக்குற பார்த்துக்குங்க. இந்த விஷ்ணு கிராந்தி என்னென்ன பயன்படுத்தலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த விஷ்ணு கிராந்தி இலையை என்ன பண்ணுன்னு வச்சுங்களேன், நல்லா காய வச்சுட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கிங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு கரண்டி அளவு ஒரு டம்ளர் வெந்நீருக்கு வந்து என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னா கலக்கி சாப்பிட்டீன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இருமல் இறைப்பு இருந்தால் கூட அது வந்து குணமாகும் நண்பா. இந்த விஷ்ணு கிராந்தி சாப்பிட்றதுனால இந்த விஷ்ணு கிராந்தி சமூலத்தை வந்து சமூலம்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா மொத்த செடியாக தான் எடுக்கிறதுக்கு பேர் தான் சமூலம். இந்த மொத்த செடியும் எடுத்துக்கிட்டு வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சுண்டக்க அளவுக்கு எடுத்து அரைச்சி சாப்பிட்டு வயிற்று உள்ள புழுக்கள் வந்து உங்களுக்கு வெளியேறும். வயிற்றில் உள்ள புழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பேதி மாத்திரை தான் யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னு கிடையாது. இந்த விஷ்ணு கிராந்தி வந்து புழுக்கள் வெளியேறதுக்கு வந்து இந்த விஷ்ணு கிராந்தி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த நன்மைகளை பற்றி பார்த்தோம்னா, விஷ்ணு கிராந்தி செடியை காய வைத்து பொடி செய்யணும். நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது, காய வச்சு பொடி செஞ்சு தேனில் அல்லது வெந்நீரில் இதை வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இருமல் சளி உச்சூடு காய்ச்சல் இது இருந்தால் கூட உங்களுக்கு குணமாகும் நண்பா. இந்த விஷ்ணு கிராந்தியை யூஸ் பண்ணுறதுனால இந்த விஷ்ணு கிராந்தி சமூலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர் இலை தண்டு பூ அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் அரைத்து கொட்டைப்பாக்கு அளவு தயிரில் வந்து இதை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் தயிரில் வந்து அது என்ன பண்ணுங்க தயிரில் வந்து கொதிக்க ரத்த பேதி சீத பேதி குணமாகும். பேதி வந்து உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் புளி நீக்க வேண்டும். உங்களுக்கு காரம் புளியை வந்து நீக்கிறீங்க சரிங்களா. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் கபவாத சுரம் என்ற வகையை சேர்ந்த டெங்கு காய்ச்சலுக்கு வந்து ஆரம்ப நிலையில் வந்து நிலவேம்பு கஷாயம் தான் நிறைய பேர் சாப்பிட்டு வந்தாங்க, அதுதான் சிறந்தது இப்போ வரைக்கும். டெங்கு காய்ச்சலுக்கான வைரஸை வந்து அழிக்கும் தன்மை வந்து நிலவேம்புக்கு உண்டு. அதே நேரத்தில் வந்து டெங்கு முழுமையாக தாங்கும் போது விஷ்ணு கிராந்தி வேர் ஒரு 6, கிளா நெல்லி வேர் ஒரு 6, ஆடாதோட இலை ஒரு 8 ஆகிய மூலிகைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்து கொள்ளு வேண்டும். அது கூட பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா சுக்கு மிளகு திப்புளி நறுக்கு மூலம் சித்திரத்தை கோஷ்டம் அதிமரம் அக்கரா பரங்கிப்பட்டை கோரக்கிழங்கு பற்படகம் சீந்தல் கொடி நிலவேம்பு பேய்ப்புரல் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து பொடி செய்ய வேண்டும். இப்போ சொன்ன எல்லா ஐட்டமையும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் ஒன்றாக சேர்த்து பொடி பண்ணிடுங்க. இந்த பொடியை வந்து ஏற்கனவே வந்து நறுக்கி வைத்துள்ள மூலிகைகளுடன் சேர்த்து 4 லிட்டர் தண்ணி பார்த்திங்கன்னா 4 லிட்டர் கலக்கி 2 மணி நேரம் வந்து அதை ஊற வைக்க வேண்டும். பார்த்திங்கன்னா ஊற வச்சிடணும் அதை வந்து. பிறகு அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1 லிட்டராக அந்த அதை வந்து நல்லா காய்ச்சிடணும். நல்லா வந்து காய்ச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் காய்ச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறீங்க வடிகட்டி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அது கூட என்ன பண்ணுறீங்கன்னா பனங்கற்கண்டு அல்லது பனம் சேர்த்து குடிக்கலாம் நண்பா. உங்களுக்கு இந்த கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் 100 மில்லி அளவு, சிறியவர்கள் 50 மில்லி அளவு அல்லது 25 மில்லி, குழந்தைகளுக்குன்னா ஒரு 5 மில்லி கொடுக்கலாம். தினமும் வந்து 3 வேளை காலை மதியம் சாயங்காலம் 3 வேளை வந்து இதை வந்து சாப்பிட்டு கொடுக்க வேண்டும். வந்தால் வந்து டெங்கு மட்டுமல்ல விடாத காய்ச்சலுக்கு விலகி ஓடும் என்கிறார். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பா. அந்த விஷ்ணு கிராந்தி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செடி தான் நாட்டு மருத்துவத்தில். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டு கொடுக்கலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.